ஜெய் சாய்ராம். இன்றைக்கி நம்ம வந்து வாழைத்தண்டு மோர் பண்ண போகிறோம். நம்ம வந்து வாழைத்தண்டு வந்து பொரியலுக்கு கூட்டுக்கெல்லாம் நறுக்கி வைப்போம் இல்லையா, இதை நறுக்கின தண்ணி தான் நான் இது வந்து கூட்டு பண்ணுறதுக்காக நறுக்கியிருந்தேன். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அந்த மோரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது அதனால் நான் வந்து குடிக்கிற தண்ணியில் தான் நான் மோர் விட்டு கலந்து இதில் தான் நான் வாழைத்தண்டை வந்து பீஸ் பீஸஸாக நறுக்கி போட்டு வச்சுருந்தேன். அது நம்ம சமையலுக்கு எடுத்துகிட்டு போக மீதி இருக்கிற மோரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, தேங்காய், பச்சை மிளகாய் இதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இதோட கலந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. அதை நல்லா கலக்கிட்டேன். வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலக்கினா இப்போ வந்து வாழைத்தண்டு மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் டைம் வாழைத்தண்டு இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வெயில் காலத்துக்கு இந்த வாழைத்தண்டு வந்து குளிர்ச்சியும் கூட. அதே போல் சிலர் வந்து சளி பிடிக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இது மிளகும் வந்து சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு சளியும் பிடிக்காது, உடம்புக்கும் நல்லது. வித்தியாசமான மோர் வந்து பண்ணி பண்ணி நம்ம சாப்பிட்றதுல இதையும் நீங்கள் ஒரு வெரைட்டியாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.